ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு இரட்டை இலை சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிப்ரவரி 27 ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கு அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தரையிறக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலும் அவர்களுக்கான சின்னங்களும் தற்போது ஒதுக்கப்பட்டு வருகின்றன. இதில் மிக முக்கியமாக அதிமுக கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள அக்கட்சியின் வேட்பாளரான கே.எஸ். தென்னரசுக்கு இரட்டை இலைய சின்னம் வழங்கப்படுவதாக தற்போது இங்கு தேர்தல் நடத்தும் அலுவலரான சிவகுமார் அறிவித்திருக்கின்றார். அதிமுகவில் இந்த இரட்டை இலை சின்னத்தை கே.எஸ். தென்னரசு பெறுவாரா என்பது கடந்த ஒரு மாதமாகவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து வந்தது. அதிமுக சார்பில் இரண்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்களில் யாருக்கு இரட்டை இலை சின்னம் வழங்கப்படுவது என்பது உச்சநீதிமன்ற வரையிலும் வழக்குகள் சென்று அதற்கு பிறகு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்போது தொடர்ந்து அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டு அவர்கள் வாக்குகள் செலுத்தி அதன் பிறகு தென்னரசு அதிமுகவின் ஒரே வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் களம் காணவிருக்கிறார். இந்நிலையில் அவருக்கு இந்த இரட்டை இலை சின்னத்தை வழங்கப்படுவது அவருக்கான இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த தேர்தலில் போட்டியிடாமல் திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறிய மக்கள் நீதி மையத்தின் சின்னமான டார்ச் லைட் சின்னமும் தற்போது சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல தேமுதிக உறுப்பினரான வேட்பாளரான ஆனந்த் அவர்களுக்கு முரசு சின்னம் வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல இந்த தேர்தலில் அமமுகவை பொறுத்தவரையிலும் அமமுக கட்சியின் சார்பில் இரண்டு வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டனர். ஒருவர் முதல் வேட்பாளர்களுக்கு ஏதாவது அவர் வேட்புமனு ஏற்கப்படவில்லை என்றால் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக இரண்டாவது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர்களுக்கு குப்பை சின்னம் ஒதுக்கப்படாத காரணத்தினால் அவர்கள் இருவரும் இந்த வேட்புமனுவை திரும்ப பெற்ற நிலையில் தற்போது அந்த குக்கர் சின்னமும் சுயேட்சைகளுக்கு வழங்கப்படுவதாக இத்தேர்தல் நடத்தும் அலுவலர் தற்போது தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதான கட்சிகளான காங்கிரஸ் சார்பில் நிற்கக்கூடிய இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு கை சின்னமும் அதே போல அதிமுக சார்பில் நிற்கக்கூடிய கே.எஸ். தென்னரசுக்கு இரட்டை இலைகள் சின்னமும் தேமுதிக சார்பில் நிற்கக்கூடிய ஆனந்துக்கு முரசு சின்னமும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதை இதனைத் தொடர்ந்து தற்போது சுயேட்சை வேட்பாளர்கள் அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்சி அதே போல சுயேட்சை வேட்பாளர்கள் நிற்பவர்களுக்கு அவர்கள் கேட்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சின்னங்களின் பட்டியலில் இருந்து அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்த சின்னங்கள் தற்போது ஒவ்வொன்றாக ஒதுக்கப்படுகின்றன. இதில் ஒரே சின்னத்தை இரண்டு சுயேட்சை வேட்பாளர்கள் கேட்டிருந்தால் அவர் எப்போது அவரும் இதற்கு முன்னுரிமை என்ற ஒன்று இல்லாமல் அனைத்து ஒரே சின்னத்தை இருவர் அல்லது இருவருக்கு மேற்பட்டவர் கேட்டிருந்தால் அது அனைத்துமே குழுக்கள் முறையில் தான் வழங்கப்படும் என்பதை தேர்தல் நடத்தும் அலுவலரான சிவகுமார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.